எழுதிக்கங்க ரெஸ்பெக்டட் சார் வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க சார் நாங்க ஒரு பெரிய அநாத வீடு நடத்துறோம் அதுல 500க்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இருக்காங்க எங்களுக்கு நிறைய பேர் அவங்களால அந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க ஐயா பத்தி வெளியில ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் அத பாத்து போலான்னு வந்தோம் மேனேஜர் 25000 ரூபீஸ் கொடுங்க இந்த விடுதி கட்டி முடிச்ச உடனே திருப்பு விழாவுக்கு நீங்க தான் வரணும் ஆமாங்க அப்ப நாங்க வரங்க வாங்க என்ன மிஸ்டர் ரெட்டி ஜட் சுந்தரபாண்டியின் டாக்டர் காணாம போன விஷயமா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா அது சம்பந்தமா எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆதாரப்பூர்வமா எந்த தகவலும் கிடைக்கல எனக்கு மேல இருந்து இது சம்பந்தமா அடிக்கடி ரிப்போர்ட்ஸ் வருது அதனால பெண்களை கடத்துற கோஷ்டிய உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க நாங்க தீவிரமா விசாரணை பண்ணி ஆளை பிடிச்சாலும் எங்களுக்கு மந்திரியே தெரியும் எம்எல்ஏ தெரியும்னு டிபார்ட்மெண்ட் வாய் அடைச்சிடுறாங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க எஸ் சார் ஆல் ரைட் யூ கேன் கோ ஹலோ யாரு சுந்தரபாண்டியனா ஜெட் சுந்தரபாண்டியனியா டேய் நான் தான் ரத்னவேல் பேசுறேன் ரத்னவேலுவா எங்க இருந்தா பேசுற மெட்ராஸ்ல இருந்தா பேசுறேன் ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டா போச்சு உன்னை பார்க்க தான் பறந்துகிட்டு இருக்கேன் அப்படியா சீக்கிரமா வா நான் கோர்ட்டுக்கு போகணும் ஓகே வெல்கம் வெல்கம் ஹவ் ஆர் யூ ஆ ஃபைன் குட் கம் இன் கம் இன் ப்ளீஸ் சிட் டவுன் தேங்க்ஸ் புஷ்பா யார் வந்திருக்கா பாத்தியா வணக்கங்க வணக்கம்மா வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா ஒரு மாசம் ஆச்சுப்பா நான் வீட்டை விட்டு புறப்பட்டு ஊருக்கு போனா தான் வீட்டோட நிலைமையே தெரியும் ஐ சி லண்டன் டூர் முடிச்சிட்டு திரும்பி போகல டெல்லி ஃப்ளைட் 3 மணி நேரம் லேட்னு சொன்னாங்க அதான் உங்களை பார்த்து போலான்ட்டு வந்தேன் சரி சீக்கிரம் காபி கொண்டு கொடு என்னடா டூரு ஒண்ணு இல்லடா ஒரு முக்கியமான கேஸ்க்காக அனுப்பிச்சு வச்சாங்க பொண்ணு நல்லா படிக்கிறாடா என்னடா நான் கேக்குற பதிலே இல்ல என்னாச்சு ஒரு நாள் என் பொண்ணு காலேஜுக்கு போனவ திரும்பியே வரல அவளுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படியா எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் ஒண்ணும் பயன் இல்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத மெட்ராஸ் ஐஜி நம்ம ஃப்ரெண்டு தான் டெல்லிக்கு போன உடனே போன் போட்டு பேசி அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய சொல்றேன் டோன்ட் வரி டைம் ஆச்சு நான் வரேன் ஓகே வரேம்மா ஐயோ ஐயோ எங்க அம்மாவை காப்பாத்துங்க எங்க அம்மாவை தவிர எனக்கு யாருமே இல்ல உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுடா எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி அர்வான் ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம்னா எங்க அம்மாவை உயிரோடயே பார்க்க முடியாது பிரைவேட் ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்னா என்கிட்ட பணம் இல்லையே கொஞ்சம் இரு மேனேஜர் கமன் டே உங்க அம்மா உனக்கு திருப்பி கொடுத்துறேன் இனிமே நீ உங்க அம்மா கூட தான் இருப்ப அதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கிறேன் அம்மா அம்மா என்னப்பா அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களும் பிக்னிக் போறோம்மா அதுக்கு என்னப்பா செய்யணும் 200 பணம் வேணும் மத்தவங்க மாதிரி கௌரவத்துக்காக இப்ப நாம வாழ முடியாது உங்க அப்பா நம்மளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு இப்ப இருக்கிறது இந்த தோடு ஒண்ணுதான் அதை வச்சு உனக்கு பணம் தரேன்
உனக்கு இல்லையடா போயிட்டு வா. மேனேஜர், இந்தியாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இந்த பையனோட அம்மா அங்க அட்மிட் பண்ணுங்க, செலவு பத்தி கவலைப்படாதீங்க. வாப்பா. மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தர பாண்டியன் டாக்டர் காணாம போனதை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கா? எஸ் சார். அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க வந்த உடனே கன்சல்ட் பண்ணி மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள முக்கியமான ரெண்டு பேரை உடனே அனுப்புங்க. அவங்க கிட்ட இருந்து அடிக்கடி மேட்டரை கேதர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்? நோ சார். ஓகே, நீங்க போகலாம். ஹலோ, ஐஜி ஹியர். ஹலோ, நான் தான் ரத்னவேலு, டெல்லியில இருந்து பேசுறேன். ரத்னவேலுவா? ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். என்ன விஷயம்? மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தர பாண்டியன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் டாக்டர் காணாம போன ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதை கொஞ்சம் சீரியஸா நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா கண்டுபிடிங்க. கண்டிப்பா செய்யறேன் சார். ஷூர். எஸ். ஓகே, தேங்க்ஸ். எப்பவுமே போன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் டாலிங், நான் பாட்டு பேசிட்டே இருக்க நீங்க பாட்டு பேச நின்றுட்டு இருக்கீங்க. என்ன டாலிங், என் மேல கோவமா? நீ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு சும்மா நடிச்ச அவ்வளவுதான். பாடிய போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். நீ வா. இது எப்படி நடந்துச்சு? நான் உள்ள வேலையா இருந்தேன், தமான்னு சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா ஐயா ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தாருங்க. உடனே போன் பண்ண. அப்படியா? நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற? 10 வருஷமா வேலை செய்யறேங்க. சரி வா. Thank you.
ரொம்ப நல்லா ஆனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் எடுத்தங்க. கும்பிடுங்க சாமி. வரமுங்க. ரைட் ரைட். ரொம்ப நல்லா இருந்தது இல்ல. கவலைப்படாதீங்க, உங்க காரியத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சறேன். தேங்க் யூ சார். ரைட். வரேன் சார், வாங்க. ஹலோ, நான் தான் ஏசி பேசுறேன். என்ன ஜட்ஜ் சுந்தரமாதிரியே மாடுற? யார் பேசுறது? எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வழக்கமா வர போட்ல இருந்து சரக்க வாங்கிட்டு வந்துட்டேன். இஸ் இட் வெரி குட்? யெஸ், கமிங். ஹலோ, யார் நீங்க? ஐம் சேகர். அந்த டான்ஸ் பாட்டு எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐ அம் வெரி சாரி, நான் அர்ஜென்ட்டா வெளிய போயிட்டு இருக்கேன். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. தேங்க் யூ. பை. ஏமா ரோசி, ஹோட்டல்ல இந்த விசிட்டிங் கார்டை நீட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னானே இவனை, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது, நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியா? இவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கான். ஒருவேளை நம்மள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நோனோ, நீ பாக்குறதுக்கு அழகா கவர்ச்சியா சிக்குன்னு இருக்கிற. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு அவன் வந்திருக்கலாம் இல்லையா? கவர்ச்சி காந்தம் மாதிரி பச்சக்குன்னு இழுக்கும். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரையும் திடீர்னு நம்பிட முடியாது. அவன் கிட்ட நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன், எப்படி அவன் என்ன பார்க்க வருவான்? அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டேவிட், யாருன்னு பாருங்க. பால்காரனோ தபால்காரனோ, ஆக மொத்தம் இம்சை. ஹலோ, யார் நீங்க? ஐம் சேகர். மிஸ் ரோசி இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஆயுசு 100 சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன சாப்பிடுறீங்க? எதை வேணாலும் சாப்பிடுவார். நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன், எனக்கு ஒரு வேக்ஸ் ஃபேக்டரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, நான் ஒரு தனி மனிதன். ஐயோ பாவம். நான் உன கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்க எப்பவுமே எதையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. நீங்க கேளுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? நாங்க வெளிநாடு, இந்தியாவை சுத்தி பார்க்க இங்க வந்தோம். இங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால இங்கேயே தங்கி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் மவுசு இல்ல, அதனால ஹோட்டல்ல டான்ஸ் ஆடி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் எங்க அண்ணன், பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு, கொஞ்சம் இன்னோசென்ட். வேலைக்காக பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு, ஆனா வேலை தான் கிடைக்கல.
ஐயோ பாவம் கிண்டல, எங்களை பார்த்தா இப்ப பாவமா தான் தெரியும். போ போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஹோட்டல்ல நீங்க 10 பேர் மத்தியில டான்ஸ் ஆடுறீங்க, பல பேர் உங்களை கட்டி பிடிக்கிறாங்க, அது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். I'm very open hearted. நான் ரொம்ப ஓபனா பேசுவேன். நீங்க தப்பா நினைக்கலனா? நோ நோ. நாங்களும் ரொம்ப ஓபன். மூடறதே கிடையாது ஹார்ட். நீங்க தைரியமா சொல்லுங்க. அது வந்து வந்து பரவாயில்ல. சொல்லுங்க. அது வந்து உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர்? திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க. நீங்க யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். பாத்தீங்களா மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஊமா பொண்ணு கூட தான் மௌனமா இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஓகேன்னு அர்த்தமா? என்னமா சும்மா இருங்கண்ணே. இத பாருங்க சார், அவசரப்படாதீங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நான் உங்களை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுவோம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்படினா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இனிமே நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் ஆட வேண்டாம். நான் மந்த்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். நீங்க வீட்லயே இருந்தா போதும். சச்சே, அது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சா தான் நல்லது. ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா பாக்குறவங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா உங்க ஃபேக்டரியில எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீங்க குடுக்கறதா சொன்ன அந்த 10,000த்தை அவருக்கு சம்பளமா கொடுங்க. கரெக்ட். குட். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்ப வந்து உங்களை பார்க்கலாம்? நாளை காலையில வந்து பாருங்க. சரிங்க. ஓகே, see you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க. என்னது? புதுசா வேலையில சேர போறேன் இல்லைங்களா, அதனால ஒரு சின்ன அன்பளிப்பு. Thank you. Take your seat. அங்க. Thank you. வர்க் எல்லாம் கரெக்டா செய்றீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எதை எதை எப்பப்ப எப்படி செய்யணுமோ அத அத அப்பப்ப அப்படியே செஞ்சிருவேன். சுருக்கமா சொன்னா உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். போக போக நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க. நான் அன்னைக்கு உங்களையும் உங்க தங்கச்சியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதாலதான் உங்களுக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னைக்கு போய் வேலையில ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன். சரி. உக்கார். அவசரமா போன் பண்ணி வர சொன்னியாமே. என்னடா விஷயம்? இன்னைக்கு நைட் வழக்கம் போல ஒரு போட் வருது. நீ போய் சரக்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. நோ, இனிமே நான் இப்படிப்பட்ட வேலை எல்லாம் செய்ய விரும்பல, செய்யவும் மாட்டேன். என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? திடீர்னு இல்ல, கொஞ்ச நாளா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் திருந்திட்டேன். என்ன திருந்திட்டியா? ஆமாடா, உன்னோட சேர்ந்து உன்னை ஒரு பெரிய பணக்காரனாக்கி பல தொழில்களுக்கு முதலாளி ஆக்கியிருக்கேன். ஆனா நீ கொடுக்கற பணத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். என்ன முதலாளி ஆக்கணும்னு நீ நினைக்கவும் இல்ல, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்ல. டேய், நீ அவசரப்பட்டு என்ன தவறா புரிஞ்சுகிட்ட. சரி சரி, நீ உன அந்த வேலைக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். டே குமார், இந்த பொண்ண பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல். என்ன விஷயமா இந்த போட்டோ என்கிட்ட காட்டுற? இந்த பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா, எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கும் பிடிச்சிருக்கு, இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு இந்த பொண்ணு கூட ஜாலியா. இது நடக்கவே நடக்காது. என்னடா சொல்ற? உண்மையதான்டா சொல்றேன், இந்த பொண்ணு அவ்வளவு ஈஸியா அடைய முடியாது. வீணா ஆசை வச்சு மோசம் போகாத. முடியுமா முடியாதாங்கிறத நீ பார்க்கத்தான் போற. டேய், நான் இந்த பொண்ணை தான் காதலிச்சுட்டு இருந்தேன், இவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போற. நான் திருந்துறதுக்கே இவ தான்டா காரணம். என்னடா சொல்ற? டேய், நீ நினைக்கிற மாதிரி இது நல்ல பொண்ணு இல்லடா. இவ ஒரு ப்ராஸ்டிடியூட். இன்னொரு தடவை இந்த வார்த்தைய சொன்ன. ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிறேன். டேய், நீ எந்த பொண்ணோட வேணாலும் விளையாடு, ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் ப்ளீஸ் விளையாடாத. உன்னோட உயிருக்கு உயிரா பழகிட்டு நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தனே எதுக்காக தெரியுமா?
டேய் எல்லாரும் இங்க வாங்க காசுல கொண்டாங்க என்னடா இவ்வளவு தானே சீக்கிர குடுறா அப்பா என்னடா வெறுங்கையோட நிக்கிற நீ ரொம்ப பொய் சொல்ற உன் கைய கால எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப போல் இருக்க நீ ரொம்ப அழகா இருக்க உன் மூக்கு காது எதையாவது உன்னை எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப அன்னைக்கு நீ உயிரை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு கொடை பிடிச்சேன் அதுக்காக நீ சொல்றதை எல்லாம் கேட்டேன் ஆனா இன்னைக்கு நான் திருந்தி வாழ நினைக்கிற போது நீ குறுக்க நிக்கிற நான் அதை விரும்பவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் குட் பை நீ எப்படி வாழுவங்கிறத நானும் பாக்குறேன் follow me குமார் இந்த பணத்தை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு என்ன எங்க சித்ரா நடந்தது யார் என் பேரு தான் சித்ரா என்ன விஷயம் இங்க விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார் எனக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி தவறா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் பேசாதீங்க நீங்க பணம் வாங்கினதை நானே என் கண்ணால பாத்துட்டேன் என்கிட்ட நடிக்காதீங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க இவங்களை கூட்டிட்டு வாங்க ஓகே சார் வாடா எனக்கு ஒன்னும் தெரியாது சார் ஓகே மட்டும்